மக்களே, வெல்கம் டு ஹெச் ஹேபிட்ஸ். இன்றைக்கி பீட்ரூட் ஜூஸ் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். நிறைய பேருக்கு பீட்ரூட்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியும், ஆனால் எத்தனை பேர் நம்ம இது ஜூஸ் வடிவத்தில் அடிக்கடி எடுத்துக்கிறோம்? ரொம்ப ரொம்ப கம்மி தான். அடிக்கடி எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு வாங்க ஒவ்வொன்றா பார்த்துலாம். இப்போ ரெண்டு பீட்ரூட் நல்லா பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சின்ன பீஸ் ஜிஞ்சர், கொஞ்சமாக மின்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மின்ட் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கப் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ண வேண்டிய உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம், இது உங்களோட இஷ்டம் தான். நெக்ஸ்ட்டு 1/2 லெமன் வந்து ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. லெமன் ஜிஞ்சர் நீங்கள் ஆட் பண்ணி இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிற பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ஜூஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐஸ் க்யூப் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துக்கோங்க. பெரியவங்க கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கிறது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்தா தான் குடிப்பாங்க. ஸோ வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி கொடுங்க. பீட்ரூட் ஜூஸ் வாரத்தில் நம்ம 2-3 அடிக்கடி எடுத்துகிட்டு வரும்போது ஆரம்ப நிலையில் இருக்கிற புற்றுநோயை கூட குணப்படுத்தும் சக்தி இந்த பீட்ரூட் ஜூஸுக்கு இருக்குங்க. உடலில் இருக்கிற ரத்த கழிவுகளை நீக்கி உடலை குளிர்ச்சியாகவும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பார்வை திறனை மேம்படுத்தவும் ஹெல்ப் பண்ணுது. பீட்ரூட் சாறு செரிமான குளறை நீக்கி மலச்சிக்கலை தடுக்கவும் ஹெல்ப் பண்ணுதுங்க. ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணவும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இங்கே காலையில் இந்த ஜூஸ் அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம். காலையில் குடிக்க முடியாதவங்க ஈவினிங் கூட எடுத்துக்கலாம், ஆனால் நைட் குடிக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் இது மாதிரி பீட்ரூட் ஜூஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.